வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிக்கல். ஸோ அந்த ஒரு டைட்டிலை வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் சென்னை தாம்பரத்தில் குடிசை வாழ் மக்களுக்கு பட்டா வழங்குறதுக்காக போராடிட்டு இருந்தவர் நமது ஐயா ஜீவா அவர்கள். அந்த சமயத்தில் நம்ம காமராஜர் அவர்கள் ஒரு பள்ளியை திறந்து வைக்கிறதுக்காக ஸோ பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ போகிற வழி தானே, பக்கத்தில் தானே இருக்குது நம்மளோட ஜீவாவோட வீடு, அவரையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ உடனே வந்து நம்ம ஜீவா வீட்டுக்கு வீட்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து ரெண்டு பேருமே உடனே என்ன ஆகுதுன்னா, காமராஜர் அவர்கள் ஜீவாவோட வீட்டுக்கு போகிறாரு. எதனால் வந்து ஜீவாவையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாருன்னா, அவர் இந்த பள்ளிக்கு அடிக்கல் நாட்டியவரே ஜீவா அவர்கள் தான். அந்த ஒரு ரீசனுக்காக அவரையும் கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு காமராஜர் வந்து சொல்கிறார் டிரைவர்கிட்ட. ஸோ ரெண்டு பேரும் போகிறாங்க. இப்போ ஸோ போன உடனே காமராஜருக்கு பெரும் அதிர்ச்சி. ஏன், என்ன ஆச்சுன்னா, ஜீவாவோட வீட்டை பார்த்த உடனே அவருக்கு வந்து மனசு அப்படியே தளர்ந்து போச்சு. ஏன்னா ஜீவாவுடைய வீடு பார்த்தீங்கன்னா குடிசை வீடு, குடிசை வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட்டை கல்லும் தூசியுமா கீழே விழுந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு மனசு அப்படியே விட்டு போச்சு. ஜீவா வந்து வெளியே வராரு. என்ன காமராசா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாரு. உடனே காமராசர் வந்து, இல்லைப்பா, இங்கே பக்கத்தில் பள்ளி திறப்பு விழா நடக்குது, அதுக்கு நான் ஒன்றையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா அடிக்கல் நாட்டன்தே நீ தானே, நீ தான் தொடங்கி வச்ச, நீ தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னெல்லாம் வர முடியாதுப்பா, என்னை விட்டுடே, நீ தான் சிஎம், நீ தான் போயிட்டு தொடங்கி வைக்கணும், நான்லாம் ஒரு சாதாரண ஆளு, என்னெல்லாம் எதுக்குப்பா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அவர்கள் காமராசர்கிட்ட சொல்கிறாரு. எவ்வளோ சொல்லியும் ஜீவா அவர்கள் மறுத்துக்கிட்டே இருக்காரு. காமராசர் நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜீவா அவர்கள், சரி நீ முதல்ல போயிடு, நான் பிறகு வரேன், ஒரு அரை மணி நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அவர்கள் சொல்லிடுறாரு. கண்டிப்பாக வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் போயிடுறாரு. ஜீவா அவர்கள் வந்து சொன்ன மாதிரியே அரை மணி நேரம் கழிச்சே வந்துட்டு இருந்தார். கழிச்சுனா ரொம்ப லேட்டாக வந்தார். அதை பார்த்தவொடனே காமராசருக்கு ரொம்ப வந்து வேதனையாக இருந்தது. என்னடா நம்ம சொன்ன டைமுக்கு வராமல் இவர் ரொம்ப லேட்டாக வராரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவப்பட்டார். ஆனால் ஜீவா அவர்கள் சொன்ன விஷயம் காமராசரை கண் கலங்க வச்சிருச்சு. ஏன்பா லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் கேட்டார். ஒன்றும் இல்லை காமராசு, எனக்கு இருந்தது ஒரு வேட்டி தான், அந்த ஒரு வேட்டியை நான் தோச்சி காய போட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு வந்தேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதை கேட்கும் போது காமராசர் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஜீவாவுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது உதவி செய்யணும்டா, மக்களுக்கு ஆதரவாக அவன் போராடிட்டு இருக்கான், கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்டா அப்படின்னு காமராசர் வந்து மனசில் வந்து பதிய வச்சுட்டாரு. என்னதான் விழா வந்து சிறப்பாக போனாலும் அவர் மனசு ரொம்ப வந்து பாதிச்சது ஜீவாவோட அந்த ஒரு காரணத்தினால. சரி ஏதாவது பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் வந்து காரில் வந்து நீண்ட தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சு. ஜீவாவோட நண்பர்களான கம்யூனிச நண்பர்கள் அவர்கிட்ட நம்ம போயிட்டு யோசனை கேட்போம். ஏன்னா இல்லை, ஜீவா கிட்ட போயிட்டு நம்ம டேரெக்டாக கேட்டால் அவன் என்ன சொல்லுவானா, கார் கொடுத்தா வேணான்னு சொல்லுவான், வீடு கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்லுவான். அவங்களோட நண்பர்கள்கிட்ட போய் ஏதாவது கேட்கலாம், கண்டிப்பாக ஏதாவது யோசனை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் யோசிச்சு வர்றாரு. அவரும் காமராசரும் அவங்களோட நண்பர்களை போயிட்டு பார்க்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவாவோட மனைவி பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பள்ளியில் ஏதாவது ஒரு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் நண்பர்கள் வந்து கூறுறாங்க. காமராசரும், நல்ல ஐடியா தானே, இதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து இந்த ஐடியாவுக்கு ஒரு உந்து சக்தி கொடுக்குறாரு. ஆனால் வந்து கம்யூனிஸ்ட் நண்பர்கிட்ட போயிட்டு காமராசர் என்ன சொல்கிறான்னா, நான் சொன்னால் கண்டிப்பாக அவன் ஏற்றுக்க மாட்டான், நீங்கள் தான் எப்படியாச்சும் அவரோட மனைவிக்கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசணும், ஏன்னா நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அவன் கோவப்படுவான், அவன் பொண்டாட்டியை வேலைக்கே போக விட மாட்டான், வீட்லேயே வச்சுருப்பான், அவங்களோட குடும்பமும் வறுமையில் இருக்கும், அதனால் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனைவிக்கிட்ட போயிட்டு நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் கம்யூனிஸ்ட் நண்பர்களிடம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு காமராசர் ஜீவாவோட கம்யூனிஸ்ட் நண்பர்களிடம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்படி இருக்க எப்படியாச்சும் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அவர் மனைவியிடம் முறையிட்டு அந்த வேலையை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. காமராசரும் அந்த வேலையும் கொடுத்துட்டாரு. இப்போ அவரோட குடும்பம் வந்து ரொம்ப நிம்மதி வறுமையின்றி ரொம்ப நிம்மதியா கடந்து போச்சு. ஜீவானந்த வாழ்க்கையில இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் அரசியல் தலைவர்களே மிக சிறந்த ஆளுமைகள்ல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க. சோ அவங்க வந்து தன்னலமற்ற தலைவர்களாகவும், ஸோ எந்த ஒரு சுயநலம் இல்லாமலும் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வறுமையை எப்படி பகிர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கதை மூலமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ காமராசர், கக்கன், ஜீவா போன்ற தலைவர்கள் போல இனி எந்த தலைவர்களும் பிறக்க போகிறதும் இல்லை, மக்களுக்காக இப்படி ஆட்சி செய்ய போகிறதும் இல்லைன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை.